ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னுடைய வார்ட்ரோப் டூர் தாங்க. ரெண்டு வார்ட்ரோப் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வார்ட்ரோப்பை பார்த்துடலாங்க. மேலே அது லாஃப்ட் கொடுத்துருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு வார்ட்ரோப்பில் மொத்தம் 3 racks இருக்குங்க. மேலே வந்து அவருடைய டைரிஸ் நோட்புக்ஸ் தான் ஹஸ்பண்ட் வச்சுருக்காரு. லேப்டாப் பேக் இருக்குது. செகண்ட் ரேக்கில் அவருடைய டெய்லி வேர் ஐட்டம்ஸ் தாங்க. ட்ராக் பேண்ட்ஸு ப்ளஸ் இந்த டிஷர்ட்ஸு, ஷார்ட்ஸும் டிஷர்ட்ஸ் வச்சுருக்காரு. இதில் எல்லாம் என்னுடைய டெய்லி வேர் சுடிதார்ஸ் தான் வச்சுருக்கேங்க. இது கிட்டத்தட்ட 8 years ஆயிடுச்சு. அனார்கலி டைப் இல்லைங்களா, அந்த சுடிதார்ஸ் இங்கே வச்சுருக்கேன். இது சைடு கட் நெக் டிசைன் கொஞ்சம் கிராண்டாகிற ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்கேன். இது டெய்லி வேர் பூனம்ஸ் வித் ஷால் அண்ட் பேண்ட் வரும் இல்லைங்க, அந்த இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து பட்டியாலா பேண்ட் வச்சுருக்கேன். லைனர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சார்ட் பேப்பர் தாங்க போட்டிருக்கேன். இந்த லைனர்ஸை நான் வாங்கலை, ஏன்னா நம்ம இது போட்டு கிட்டத்தட்ட 3 months 4 months ஆச்சுங்க. நல்லாயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ட்ராஸ் மாரி ஒர்க் பண்ண சொல்லி செய்ய வச்சுட்டோங்க. ஏன்னா நம்ம அது நார்மல் ரேக் வச்சிங்கன்னா அது கீழே இருக்கிற 2 racks நாங்கள் யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் ட்ரானா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இதுமாதிரி வார்ட்ரோப் பண்ணுற ஐடியாஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரா ஐட்டம்ஸ் தான் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. வச்சது வந்து மடிப்பு கலையாமல் நல்லாவும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா டெய்லி யூஸ் காஸ்மெட்டிக்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு ட்ரோவில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது இதெல்லாம் என்ன பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் வருது இல்லைங்களா, ஸ்வீட் பாக்ஸ். ஸ்வீட்லாம் பேக் பண்ணி தராங்க, அந்த பாக்ஸில் தான் எல்லா காஸ்மெட்டிக்ஸும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இங்கேயும் கீழே லைனர் வந்து இந்த கிஃப்ட் ரேப் தராங்க இல்லையா, அந்த கிஃப்ட் ரேப்பு அது வாங்கி தாங்க இருக்கே லைனராக யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே டெய்லி வேர் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் அங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த பாக்ஸில் வந்து நெயில் பாலிஷ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன். இங்கே அப்படியே இங்கே வந்து மாய்ஸ்சரைசிங் வைப்ஸு, இது மேக்கப் வைப்ஸு, இது பென்னு டக்குன்னு எடுக்கிறதுக்காக பென்னு இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை ஹேர் பேண்ட்ஸ் இங்கே வச்சுருக்கேன். பிந்திஸ், இது டெய்லி வேர் பிந்திஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன் வச்ச பிந்திஸ் வெளியில் போகிற கலெக்ஷனாக இங்கே வச்சுருக்கேன். இங்கேயும் ஸ்டோன் பிந்திஸ் தான் வச்சுருக்காங்க. இந்த ஹெட்பேண்டு, ஆக்சுவலாக ஏதாவது ஃபேஸ் மாஸ்க் போட்டால் அப்போது ஹெட்பேண்டு யூஸ் பண்ண தாங்க வச்சுருக்கேன். இது ஒரு பேங்கிள் பாக்ஸ் தாங்க. இதில் வந்து இப்போது நான் வாட்சு போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சள் குங்குமம் யாரும் வந்தாங்கன்னா கொடுக்கறதுக்காக அதில் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் இதில் கிளிப்ஸ் தாங்க. இதில் வந்து தனியாக, ஏன்னா நிறைய அடிக்கடி வந்து இந்த ஸ்லைடெல்லாம் போய் போய் பாக்ஸை ரொம்ப கஷ்டமாக எடுக்கிறதுக்காக தான் தனியாக செப்பரேட்டாக அதை இந்த ஸ்லைட்ஸ்லாம் தனியாக பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து டெய்லி வேறு கிளிப்ஸு, ஸ்டோன் கிளிப்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பிரேஸ்லெட்ஸ்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வெளியே போகிற குர்த்திஸ் யூஸ் பண்ண சொல்ல என் பொண்ணு இல்லை நானும் மாத்திரமாக யூஸ் பண்ணிப்போம். இதில் வந்து லிப்ஸ்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, பேபி லிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏற்கனவே நான் வந்து ஆரேஞ்ச் கலர் ஷேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த லிப் பாம் லாக்மி 9 to 5 க்ரீம், கேரன் லவ்லி, டேஸ்லர், ஐலைனர்ஸ், காஜல், இதெல்லாம் இந்த பாக்ஸை போட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்சிங் கிளிப் இருக்குங்க, அந்த கேட்சிங் கிளிப் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோம்ஸ்லாம் இந்த பாக்ஸ் இந்த இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் மோஸ்ட்லி ஹிமாலயா பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். எனக்கு பர்ஃப்யூம்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது எவா பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரெண்டு வச்சுருக்கேங்க, ரெண்டு ஃப்ளேவர் வச்சுருக்கேன். இதுவும் இந்த ப்ளூ டார்க் ப்ளூ கலரும் வச்சுருக்கேன் நான். இதுவும் சின்ன பெர்ஃப்யூம் தாங்க. இது ரோல் ஆன் மாதிரி இது, அதையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து காயின்ஸ் கிடைக்கிற காயின்ஸ் எங்கே வச்சுருக்கேன், எங்கள் பவுடர். இது டெய்லி வேறு டெய்லி மார்னிங் ஏஞ்சா யூஸ் பண்ணுறதுக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ட்ராங்க. இது எல்லாமே ஜீரோ காஸ்ட்டில் தாங்க. நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுனாலே ஒரு பாக்ஸை தேடுவோம், ஒரு நியூவாக போய் கடையில் வாங்குவோம், அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பாக்ஸஸை வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஆர்கனைஸ்க்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாங்க. இது வந்து நம்ம அதனால் நமக்கு நிச்சயமாக ஜீரோ காஸ்ட்லேயே நம்ம வந்து அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி வேர் ஐட்டம்ஸை. செகண்ட் ட்ராவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னர்ஸும் குர்த்திஸ் தாங்க இந்த செகண்ட் ட்ரோவில் இருக்குது. இதில் வந்து ஷிம்மிஸ் வச்சுருக்கேன் நான், டிரான்ஸ்பரண்ட் டாப்ஸுக்கு போகிறக்கு ஷிம்மிஸு. எங்கள் இன்னர்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து குர்த்திஸ் வச்சுருக்கேங்க. இந்த தேர்ட் ட்ரோ பார்த்தா கொஞ்சம் ஓல்டு குர்த்திஸ்லாம் இதில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 years கிட்ட
யூஸ் பண்ண குர்த்திஸ் தான் இதில் வச்சுருக்கேன். லாஸ்டில் பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்கர்ட்ஸு, சாரீ வியர் பண்ண சொல்ல யூஸ் பண்ணுறேன் இன்ஸ்கர்ட்ஸு. பக்கத்தில் வேஸ்ட் தேவையில்லாத ஷால்ஸ் வந்து இந்த பேஸ்கில் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ரேக் இருக்குது. இதில் இந்த ஃபைல் இது வந்து மொத்தம் இந்த 4 டிவைடர் இருக்குதுங்க இந்த ஃபைலில், ஃபைல் ரேக்கில். இதில் வந்து டாக்டர் அது போகிற ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கிறது தனி ஃபைல் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த நம்ம எதா வாங்கணுன்னா அது கொடுக்குற கேரண்டி கார்டு, யூசர் மேனுவல்ஸ், அந்த பில்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஃபைலில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்காக. இதை நான் ஒரு சுடி தைக்கணும், அதுக்காக இதை இங்கே வச்சுருக்கேன். கீழே ரெண்டு பேக் இருக்குது. ஃபஸ்ட்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா பேப்பர் கப்ஸ் அண்ட் பிளேட்ஸ், அது யாராவது வந்தாங்கன்னா சாப்பிட கொடுக்கறதுக்கு ஆகவும், என் பர்த்டே என் பொண்ணு செலிப்ரேட் பண்ண சொல்ல மிச்சம் இருக்கிற அந்த பேப்பர் கப்ஸ் எல்லாம் இந்த பேக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கீழே இருக்கிற பேக்கில் வந்து ஓல்டு ஸ்க்ரீன்ஸ், அதையும் நான் லேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஓல்டு ஸ்க்ரீன்ஸ் டக்கு நம்ம தேட சொல்ல கிடைக்கிறதுக்காக எல்லாத்தையும் லேபிள் பண்ணி வச்சுருவேன் நான். லெஃப்ட் லெக் வந்து ஸ்கேன்ஸ் எல்லாம் ஃபோல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ஓவரால் வியூ ஆஃப் இந்த கபோர்டு. நெக்ஸ்ட் நம்ம இந்த கபோர்டை பார்த்துடலாம். இந்த கபோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து சில ஜீன்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற ஜீன் அதோட டாப்பு ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் குர்த்திஸு, இது ஃபுல்லாகவே குர்த்திஸ்லாம் இங்கே மாட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எப்பவுமே இது ஹேங்கர் யூஸ் பண்ண சொல்ல வாங்குறப்போ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்டீல் ஹேங்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஏன்னா அதோட ஹைட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ இதே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு, இந்த பிளாஸ்டிக் ஹேங்கர் பார்த்தீங்கன்னா இப்போ மாட்ட சொல்லோ பாருங்கள் எவ்வளோ லென்த்து கீழே அப்படியே தொங்குது. அது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவே இல்லை. ஆனால் சில்வர் ஹேங்கர் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. எப்பவுமே நீங்கள் வாங்க சொல்ல சில்வர் ஹேங்கர் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு அது. அப்போ கீழே இருக்க இதில் வந்து இது ரெண்டு பேஸ்கெட் வச்சுருக்கேங்க, பெட்ஷீட்ஸு, பெட்ஷீட் பில்லோ கவர்ஸ்லாம் இருக்கிறதுக்காக. இது என்ன பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக அந்த சிங்க்குக்கு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் கழுவுறதுக்காக கொடுப்பாங்க இல்லையா, இது யூஸ் பண்ணாமலே வச்சுட்டே இந்த சமயம் வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசராக நான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் சார்ட் பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நாங்கள் 4 ட்ராஸ் கார்பெண்டர் கொடுத்து பண்ண சொல்லிட்டோங்க. இந்த ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நியூ குர்த்திஸும் லெகின்ஸும் இதில் வச்சுருக்கேன். இங்கேயும் நான் வந்து கிஃப்ட் ராப் பேப்பர் தாங்க போட்டுக்கிறேன். இது ஃபுல்லாகவே லெகின்ஸு. இந்த பக்கத்தில் இருக்க எல்லாமே ட்ரெண்ட்ஸில் வாங்கின குர்த்திஸ் தாங்க, லேட்டஸ்ட் குர்த்திஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், இதெல்லாம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸு. இது ரெண்டு பவுச் இருக்குது. இது இது என் பொண்ணு பண்ணது. இது இதுவும் சின்ன இது நான் பண்ணது கிட்டத்தட்ட 12th முடிச்சு இல்லை காலேஜ் ஃபஸ்ட்டே பண்ண சொல்ல இது பண்ணது. 18 இயர்ஸ் 15 இயர்ஸ் இருக்கும். இந்த இதிலலாம் சின்ன சின்ன மிஸ்லேனியஸ் ஷார்ப்னஸ் ரப்பர்ஸ் குட்டி குட்டியாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இந்த ஆர்கனைசரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் டைரிஸ் சின்ன டைரிஸ் இதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் டபுள் சைட் டேப்பெல்லாம் இந்த ரேக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டேஷ்னரி ட்ராங்கு இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இயரிங் கலெக்ஷன்ஸு, நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த ட்ரால் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா என்ன பேங்கிள்ஸ், அங்கே நெக்லஸ் கலெக்ஷன்ஸு, இந்த மாதிரி ஜிப்லாக் பவுச்செலாம் இதில் வச்சுருக்காங்க. இல்லை இயரிங்ஸ் போடுறதுக்காக குட்டி குட்டி ஜிப்லாக் இது பெருசு அதெல்லாம் இந்த அரேஞ்ச் பண்ணி இந்த லாஸ்ட் ட்ராவில் வச்சுருக்காங்க. இதுதான் ஓவரால் வியூ. அப்போ டோர் பிளேஸே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஆங்கரில் வந்து டக்கு நம்ம வெளியே போசலாம். ஒவ்வொன்றும் தேட வச்சு செயின்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் இந்த மாதிரி ஆர்கனைசரில் செயின் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட எதுவும் போட்டு 4 மந்த்து கிட்ட இதெல்லாம் இருக்குங்க, எதுவும் ஆகலை. டெய்லி கொண்டு போகிறதுக்காக டெய்லி 4 ஹேண்ட்பேக் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். ஷாலுங்க, ஷால் அரேஞ்ச் பண்ணுறதுக்கிட்டையும் ரொம்ப கஷ்டம், தேடுறதோட கஷ்டமாக அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்தது. இப்போ கடைசியில் இந்த நான் இந்த ஆர்கனைசர் வாங்கினாங்க அமேசானில் வாங்கியிருக்கேன். மொத்தம் 16 சர்க்கிள்ஸ் இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்குது. ஆர்கனைஸ் பண்ணி டக்கு நம்ம போக சொல்ல என்ன கலர் வேணுமா சூஸ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த ஆர்கனைசரு, ஷால் ஆர்கனைசர். இதுதாங்க என் கபோர்டு. இது ஃபுல்லாகவே டெய்லி வேர் ஐட்டம்ஸ், ரெண்டு கபோர்லையுமே டெய்லி வேர் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். வெளியில் போகிற கலெக்ஷன் வந்து இன்னொரு வார்ட்ரோப்பில் இருக்குது. ஹஸ்பண்டுக்கு தனியாக அது வார்ட்ரோப் இருக்குது, எனக்கு தனியாக இருக்குது.
கண்டிப்பாக நெக்ஸ்ட்டில் காமிக்கிறேங்க. இதான் ஓவரால் வியூங்க ரெண்டு வார்ட்ரோப்பு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.